தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் நேஷனல் என்ஜினியர்ஸ் டே, தேசிய பொறியாளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆகவே மௌனத்தின் சப்தங்கள் என்னும் இந்த காணொளி மூலம் அதை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏய், என்ன ஆட்டம்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்து இன்ஜினியர் ஆகணுன்றது என்னுடைய கனவு. நான் இங்கே உட்கார்ந்துருக்குறேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இந்த பொறியாளர் தினமானது நமது நாட்டின் முதல் பொறியாளரும் முதன்மையான பொறியாளரும் ஆகிய விஸ்வேஸ்வரய்யா அவருடைய பிறந்த தினத்தன்று கொண்டாடப்படுகிறது. 1967 ஆண்டு த இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியர்ஸ் என்ற ஒரு குழு ஒன்று கூடி இவருடைய பிறந்த தினத்தை தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது. விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் முண்டனஹள்ளி என்ற ஊரில் பிறந்தார். சென்னைக்கு சென்று பிஏ இளங்கலை படித்து முடிக்கிறார். அதற்கு பிறகு புனேவுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் சிவில் என்ஜினியரிங் முடித்து மிகச்சிறந்த மதிப்பெண்ணை பெற்று முதல் மாணவனாக வெளியே வருகிறார். ஆகவே படிப்பை முடித்தவுடனே இவருக்கு பொதுப்பணித்துறையில் மும்பையில் வேலை கிடைக்கிறது. சிறிது காலம் அங்கு பணியாற்றி அவருக்கு நீர்ப்பாசன ஆணையத்திற்கு மாறுதல் கிடைக்கிறது. அந்த நீர்ப்பாசன ஆணையத்தில் அவர் பணியாற்றும் பொழுதுதான் பல்வேறு சாதனைகளை, சிறப்புகளை, சவால்களை சமாளித்து பேரும் புகழும் பெற்றார். 8 பல்வேறு பல்கலைக்கழகங்களில் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு கொடுத்து அவரை சிறப்பித்திருக்கிறார்கள். பொறியாளர்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகச்சிறிய ஒரு சாதாரண குண்டூசி முதல் கணிப்பொறி வரை அனைத்து பொருட்களையும் நமக்கு செய்து கொடுப்பவர்கள். பின்னணியில் நிச்சயமாக ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பின்னணி ஒரு பொறியாளனுடையதாகத்தான் இருக்கிறது. விண்ணில் பறந்த சந்திராயன் 2 என்பதை கூட மற்ற நாடுகள் அண்ணாந்து பார்க்கும் பொழுது இந்தியாவிற்குரிய பெருமை ஒரு பொறியாளனால் தான் பெறப்பட்டது. நாங்கள் தான் உங்களுக்கு கட்டமைத்து தருகிறோம் என்று சொல்கிறார்கள் சிவில் என்ஜினியர்கள். நாங்கள் தான் உங்களை எல்லாம் இணைத்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள் இசிஇ என்ஜினியர்கள். நாங்கள் தான் உங்களுக்கு ஆற்றலை பெற்று தருகிறோம் என்று சொல்கிறார்கள் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்ஸ். நாங்கள் தான் உங்களுக்கு இயக்கத்தை தருகிறோம் என்று சொல்கிறார்கள் மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸ். அப்படி ஒவ்வொரு பொறியாளரும், அனைத்து பொறியாளர்களும் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் பின்னணியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோஸ் தான் நம்ம பொறியாளர்கள். அதனால் தான் அவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் மைசூர் மாநிலத்தின் திவானாக 7 ஆண்டுகள் பணியாற்றினார். ஆகவே அவர் நவீன மைசூரின் தந்தை என்று அவருக்கு சிறப்பு பெயர் கிடைத்தது. பொறியியல் வானின் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய சர் விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் காடக வாசாலா என்ற ஒரு அணையின் நடுவே அதனுடைய கொள்ளளவை அதிகரிக்க வேண்டும், ஆனால் அதனுடைய உயரத்தை அதிகரிக்க கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு 8 மீட்டர் உயரமுடைய ஒரு ஆட்டோமேட்டிக் கேட், தானியங்கி கேட் ஒன்றை அமைத்து தண்ணீர் அதிகமாக வரும் பொழுது அதனுடைய உயரம் அதிகமாகவும் பிறகு அந்த உயரத்தை குறைத்துக் கொள்வதற்காகவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிக்க அது ஒரு வாய்ப்பாக இருந்தது அவருக்கு. அதைத்தான் ஆட்டோமேட்டிக் வியர் வாட்டர் ஃபிளட் கேட்ஸ் என்று சொல்கிறார்கள். இதற்கு பிறகுதான் கிருஷ்ணராஜ சாகர் அணையின் மீதும் இதே போல தானியங்கி கேட் அமைக்கப்பட்டது. மிகச்சிறந்த பெருமை இதன் மூலம் அவருக்கு கிடைத்தது. திருப்பதியில் இருந்து 7 மலைகளை தாண்டி திருமலைக்கு செல்வதற்கு மலைப்பாதையில் மிக அழகான தார் சாலையும் மலைப்பாதையும் போட்டுக் கொடுத்து மற்றவர்களுடைய பெருமதிப்பை பெற்றார். அதற்காக பிரிட்டிஷ் அரசு அவருக்கு சர் பட்டம் கொடுத்தது. அதற்கு பிறகு அவர் சர் எம்வி என்று அனைவராலும் சிறப்பாக அழைக்கப்பட்டார். இவருடைய பெயரில் ஒரு பொறியியல் கல்லூரியை, சர் விஸ்வேஸ்வரய்யா பொறியியல் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை தொடங்கினார். அந்த கல்லூரி பல்கலைக்கழகமாக விரிந்து பல கிளைகள், மைசூர், பெங்களூர், குல்பர்கா ஆகிய 3 கிளைகளை உடையதாக அந்த பல்கலைக்கழகம் உருவானது. கூகுள் டூலில் இவருடைய உருவச்சின்னத்தை பொறுத்திருப்பது இவருக்கு மிகப்பெரிய பெருமையை பெற்று தந்திருக்கிறது. இவர் பொறியியல் துறையில் மட்டுமல்லாமல் புத்தகங்கள் எழுதுவதிலும் திறமை உடையவர். இந்தியாவின் மீள் கட்டமைப்பு, திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற 2 நூல்களை இவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் விஸ்வேஸ்வரய்யா அருங்காட்சியகம் என்று ஒரு அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆக இவ்வளவு சிறப்புமுடைய இவர் 100 ஆண்டுக்கு மேல் உயிர் வாழ்ந்து சாதனைகளை புரிந்திருக்கிறார். தன்னுடைய 109வது வயதில் இவர் இந்த உலகை விட்டு பிரிந்தார். இவர் இறந்ததற்கு பின்பு இவருடைய மூளையை வைத்து ஆராய்ச்சி செய்வதற்காக வெளிநாட்டில் பலரும் இவருடைய மூளையை வாங்குவதற்காக வேண்டுகோள் விடுத்தார்களாம். ஆனால் இந்திய அரசு அதை தருவதற்கு மறுத்துவிட்டது. சாதனைகள் புரிவதில் பொறியியல் படித்த ஒருவன் எந்த துறைக்கு சென்றாலும் அவர்கள் கூர்மையான அறிவுரையவர்கள் என்று சொல்வதைப் போல தன்னுடைய பொறியியல் துறையில் மட்டுமல்லாமல் எந்த துறைக்கு சென்றாலும் அவர்கள் அதில்
துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமையும் சிறப்பும் அர்ப்பணிப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அதை பல்வேறு உதாரணங்கள் மூலம் நாம் பார்க்கலாம். பொறியியல் படித்த பலரும் திரைப்படத்தின் இயக்குநர்களாகவும் கிரிக்கெட் விளையாட்டு வீரராகவும் பல்வேறு துறைகளில் அரசியலிலும் அவர்கள் ஜொலிக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்முடைய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் பள்ளி கல்வித்துறையின் இயக்குநராக சென்ற சில ஆண்டுகளில் பணியாற்றி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து அந்த துறைக்கே பெருமை சேர்த்த அவர் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஐஆர்டிடி பொறியியல் கல்லூரியில் படித்த ஒரு பொறியியல் பட்டதாரி. அதற்கு அடுத்தபடியாக சுந்தர் பிச்சை, நம்முடைய நாட்டின் அறிவுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய கூகுள் தலைமை பணியாளராக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை ஒரு சிறந்த பொறியாளர். மாஃபா பாண்டியன் என்று சென்ற முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்து மாஃபா என்ற ஒரு சிறந்த நிறுவனத்தை நிறுவி மிக புகழ் பெற்றவராக இருக்கக்கூடிய அவர் பிஎஸ்சி கல்லூரியில் பொறியியல் படித்த ஒரு பொறியியல் பட்டதாரி. சுஜாதா திருவரங்கத்தில் பிறந்து மிகப்பெரிய எழுத்தாளர், தான் ஒரு பொறியாளராக இருந்தாலும் மிகச்சிறந்த எழுத்தாளராக தி பெஸ்ட் செல்லர் என்ற பட்டத்தை பெற்று அவர் மின்னணு வாக்குப்பதிவு அந்த இயந்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய குழுவில் தலைமையாளராக அவர் இருந்தார். சுஜாதா என்றால் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளரும் அடிப்படையில் ஒரு பொறியாளராகத்தான் இருந்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு பொறியாளர். நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தில் நல்லாட்சி புரிந்த அவர் பாட்னாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்றவர். ரகுராம் ராஜன் என்பவர் ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னராக இருந்தவர். இந்த டிமானிட்டைசேஷன் பீரியட்ல அவர் வந்து இந்த பண மதிப்பிழப்பு பற்றி விமர்சனம் செய்தவர். அவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஒரு பொறியியல் வல்லுநர். நந்தன் நிலக்கேணி என்பவர் இன்போசிஸ் நிறுவனத்தின் உறுப்பினர்களுள் அவர் ஒருவர். அவர் இந்த ஆதார் அட்டை அமைப்பதற்கான குழுவில் இடம்பெற்றிருந்தவர். அவரும் அடிப்படையில் ஒரு பொறியாளர். ஜியோ என்ற ஒற்றை வார்த்தையில் அனைவருடைய இதயத்தையும் கைப்பற்றி செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களுள் அந்த பட்டியலில் எப்பொழுதும் முதல் 5 இடத்தில் இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி அவர்கள் அடிப்படையில் ஒரு பொறியியல் பட்டதாரி. கிரிக்கெட் விளையாட்டில் மிகவும் சிறந்தவராக அனைவருடைய மனதிலும் இடம் பிடித்தவராக இருக்கக்கூடிய அனில் கும்ளே நம்முடைய பெங்களூரை சார்ந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்குனர் திருச்சியில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை கல்லூரியில் பட்டம் பெற்ற ஒரு பொறியியல் வல்லுநர். மற்றும் நடிகர்களில் ஆர்யா, கார்த்திக், சுஷாந்த் சிங் ராஜ்புட், சிவகார்த்திகேயன் ஆகிய அனைவரும் பொறியியல் பட்டம் பெற்ற பட்டதாரிகள். பல்வேறு துறைகளிலும் எழுத்தாளராக, அரசியல்வாதியாக, இயக்குநராக, நடிகராக, தொழில் அதிபர்களாக இப்படி பல்வேறு துறைகளிலும் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அடிப்படையில் ஒரு பொறியியல் பட்டதாரிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் திரைப்படங்களில் கூட பொறியியல் படிப்பதைப் போல ஒரு கதாநாயகன் நடித்தால் அந்த படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறக்கூடியதுக்கு அதுதான் காரணம். விஐபி என்று சொல்லக்கூடிய வேலையில்லா பட்டதாரி அந்த படத்தில் தனுஷ் அவர்கள் என்ஜினியர்னா சும்மா நினச்சியா அப்படின்னு சொல்லி ஒரு பொறியாளன் படக்கூடிய கஷ்டங்களை மூச்சு விடாமல் ஒரு நிமிடத்திற்கு மேல் பேசி அனைவருடைய மதிப்பையும் பெற்றபோது அந்த திரையரங்கில் பொறியியல் பட்டதாரிகளாலேயே அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது, வசூல் சாதனை புரிந்தது என்று கூறப்படுகிறது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10th ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோட் ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேறு ரோட் ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேறு தனியாக ஒரு 2 உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அட வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடு ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3-4 வீட்டில் தண்டமாக உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில் பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். அதே போல ஜில்லுன்னு ஒரு காதல், அந்த படத்தில் சூர்யா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்து கொண்டிருப்பார். அவர் வந்து 2 வருடத்துக்கு நான் வந்த உடனேயே இந்த கல்லூரியை என்னுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதை கேட்ட அந்த வசனத்தை கேட்டவர்கள் பெரும்பாலோர் பொறியியல் கவுன்சிலிங்கு போகும்பொழுது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து ஒரு நிலைமை ஏற்பட்டது. பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். கிராமத்துலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட் இயரில் எல்லோரும் ரேக் பண்ணி சாகடிச்சிட்டானுங்க. செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது. தமிழுக்கு நம்பர் 1 அழுத்தவும் என்ற படத்தினுடைய கதாநாயகன் இருக்கக்கூடிய நகுல் சூரிய வெப்பத்தால் சோலார் எனர்ஜியில் ஓடக்கூடிய ஸ்கூட்டர் முதற்கொண்டு டவருக்கு அருகில் வைத்துக்கொண்டு பர மின்னணு சாதனைகளை புரிவதைப் போல எல்லாமே எங்களுக்கு அத்துப்படி, இன்ஜினியருக்கு எல்லாமே தெரியும்
என்று சொல்லி அந்த படத்தில் நடிப்பதனால் பல்வேறு மாணவர்கள் படித்தால் பொறியியல் தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். லிங்கா என்ற படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பொறியியல் பட்டதாரியாக நடிக்கிறார். ஒரு பொறியியல் பட்டதாரியாக நடித்தால்தான் அந்த படமே நன்றாக ஓடுகிறது, சிறப்பு பெறுகிறது என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அந்த அளவிற்கு பொறியாளர்கள் மிகச் சிறப்பாக தங்களுடைய தொழிலை செய்து வருகிறார்கள். அதற்கடுத்து நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய டயாபெட்டிக் ரெட்டினோபதி என்று சொல்லக்கூடிய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நோயை போக்குவதற்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய முறைப்படி அதை ஸ்கேன் செய்வதற்காக நம் தமிழ் வம்சாவளியைச் சார்ந்த பொறியியல் வல்லுநரும் அவருடைய குழுமத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு ஸ்கேனர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக எந்த ஒரு கண் மருத்துவரின் உதவியும் இன்றி ஒரே நிமிடத்தில் கண்ணில் என்ன குறைபாடு என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கண்டுபிடிப்பு பொறியாளர்களால் உருவானது. உயிர் காப்பவர்கள் மருத்துவர்கள் என்று சொன்னாலும் அந்த மருத்துவர்கள் என்ன நோய் என்று கண்டுபிடிப்பதற்கான பல்வேறு கருவிகளை உருவாக்குபவர்கள் ஒரு பொறியாளர்கள். இந்த பொறியாளருடைய திறமை என்பது இன்று நேற்று அல்ல, கரிகாலன் காலத்திலேயே கல்லணையை கட்டிய பொறியாளர்கள் நம்முடைய தமிழ் மக்கள். நீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் கல்லின் மேல் இன்னொரு கல்லை வைத்து நீரில் கரையாத ஒட்டக்கூடிய களிமண்ணை இடையில் தடவி இவ்வளோ பெரிய கல்லணை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் சிறப்பாக இருக்கிறது என்றால் அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் சிறந்த பொறியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த ஜீன்ஸ் வழியாக வந்ததுனால தான் இன்றுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள், இந்தியாவில் படித்த பொறியாளர்கள் தான் மேலை நாடுகளில் சென்று மிகச் சிறப்பாக போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்து சிறப்பு பெறுகிறார்கள், பணம் ஈட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு அனைவரும் நம் நாட்டில் திறமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக பொறியாளர்கள் பலராலும் சாதிக்க முடியாத மிகப்பெரிய சாதனைகளை செய்து காட்டி நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்துகிறார்கள் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. இந்தியாவினுடைய முதல் பொறியாளர், முதன்மையான பொறியாளர், பிரிட்டிஷ் ஆட்சியினரால் சர்பட்டம் பெற்றவர், இந்தியாவின் மிகப்பெரிய விருதாகிய பாரத ரத்னா விருது பெற்றவர், பொறியியல் வானில் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடியவர் ஆகிய இத்தனைய பெருமைகளையும் பெற்று கர்நாடக மாநிலத்தில் அவருடைய பிறந்த தினத்தை அரசு விடுமுறையாக அறிவிக்கக்கூடிய அளவிற்கு திறமை படைத்த விஸ்வேஸ்வரய்யா அவர்களுடைய பிறந்த நாளை தேசிய பொறியாளர் தினம் என்று நாம் கொண்டாடி வருகிறோம். ஆகவே அவருடைய சிறப்பினை உணர்ந்து பொறியியல் வல்லுநர்களுக்கு நாம் மதிப்பளித்து போற்றி வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.